ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சிகாகோ. நம்ம இப்போ சிகாகோ ஸ்கைலைனில் நின்று பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம இங்கேயே வந்திருக்கோம்னா, நம்ம பன்ருட்டியில் ஆரம்பித்த ஒரு ஸ்டோரி இங்கே சிகாகோ வரைக்கும் வந்திருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பத்தாப்பு படித்த மாணவன் டெய்லி தண்டால் மட்டுமே எடுத்துக்கிட்டே இருக்காரு கண்டினியூஸாக. அவர் கேட்டதுக்கு வந்துட்டு, இதுக்கு ஜிம்முக்கு போகிறதுக்கு எனக்கு வந்துட்டு ஊரில் இருக்கும்போது வசதி இல்லை, ஜிம்முக்கு போகிறதுக்கு டைம் இல்லை. சரி, அமெரிக்கா வந்துட்டீங்களே, அமெரிக்கா வந்து வசதி வாய்ப்புலாம் வந்துருச்சு, நீங்கள் ஏன் மறுபடியும் இன்னும் வந்துட்டு ஒன்லி தண்டால் மட்டும் எடுத்துகிட்டு இருக்கீங்க? வெயிட் போட்டு ஜிம் ஜிம்முக்கு நான் போவேன், பட் சின்ன பிள்ளையிலேருந்து நான் தண்டால் எடுத்து எடுத்து ரொம்ப பழகிட்டதுனால எனக்கு வந்து தண்டால் வந்து எப்பயுமே எடுத்துக்கிட்டே இருக்கணும்னு ஆசை. அதனால் எனக்கு எங்கே டைம் கிடைக்குதோ, எங்கே எனக்கு தோணுதோ, எந்த டைம்னாலும் எந்த லொக்கேஷன்னாலும் நான் டப் டப்னு பண்ணிடுவேன் சொல்லியிருக்காரு. இந்த பாலாவை நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதே பாலா, அந்த பாலாவுக்குள்ளே ஒரு தண்டால் மனிதன் இருக்கார்ல. ஸோ அந்த தண்டால் ஸ்டோரி, அதாவது அந்த புஷ்அப் ஸ்டோரியை வந்து நம்ம கூட அவர் பகிர்ந்துக்கிறாரு. இது வந்து ஒரு ஃபேன்சியாக ஒரு டைட்டில் இருக்கட்டுமேனு தான் நான் வந்துட்டு புஷ்அப் ஸ்டோரின்னு வச்சேன். இதில் ஒரு பியூட்டிஃபுல் விஷயம் என்ன தெரியுங்களா, எந்தெந்த லொக்கேஷன், எந்தெந்த டூரிஸ்ட் பிளேஸ் அவர் போகிறாரோ அங்கே போயிட்டு அவர் பக்காவாக வந்துட்டு எடுத்துகிட்டு அந்த வீடியோவாகவே எடுத்துகிட்டு வந்தார். ஸோ அவர் வேறு வேறு இடத்துல எடுத்த வீடியோ, அது இல்லாமல் அவர் கூட நான் ட்ராவல் பண்ணி பல இங்கே நீங்கள் புஷ்அப்ஸ் இருக்குன்னு சொல்லிவிட்டு சிகாகோ ஸ்ட்ரீட் ஆகட்டும், நம்ம நேவி பியர் ஆகட்டும், எல்லா இடத்துலையும் நாங்கள் எடுத்த வீடியோலாம் ஒரு தொகுப்பாக இந்த வீடியோவில் வச்சுருக்கேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், அது உண்மை ஒன்றா கிளிப்பிங் போடுறேன். ஸ்டோரியை வந்துட்டு எங்கேருந்து பிகின் பண்ணோம்னா, கொஞ்சம் க்ரீன் ஏரியா சும்மா ஒரு பார்க்குள்ளே போயிட்டு ஆரம்பிக்கலாம். ஏன்னா இது வந்து வியூ ரொம்ப நல்லாயிருக்கு, பட் வெயில் கொஞ்சம் நல்லாவே பிளக்குது. அதனால் ஸ்டோரியை வந்துட்டு அப்படியே ஒரு பார்க்குள்ளே போயிட்டு அப்படியே ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணி ஒரு இடமா அப்படியே மாறி போய்கிட்டே இருக்கலாம். ஊரில் படிச்சுட்டு இருக்கும்போதெல்லாம் நம்ம ஸ்போர்ட்ஸில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்தது. எல்லாமே நம்ம ஊரில் எல்லா கிராமத்தில் விளையாடுற எல்லா ஸ்போர்ட்டும் நான் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன், நல்லா விளையாடுவோம், சரி நல்லா விளையாடவும் செய்வேன். கோழிக்குண்டுலேருந்து கோட்டிப்புல் எல்லாமே வந்து அந்த மாதிரி ஸ்போர்ட்னால் ரொம்ப பிடிக்கும். ஆக்டிவான லைஃப் ஸ்டைல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வீட்டிலே உட்காந்துக்கிட்டு வீடியோ கேமு அந்த லைஃப் ஸ்டைல்லாம் எனக்கு பிடிக்க பிடிக்காது. ஏன்னா ஒரு ஒரு நாலு ரூமுக்குள்ள உட்காந்துட்டு இங்கே தான் டைம் பாஸ் பண்ணோம்பா என்னால் முடியாது, வெளியில் போய் எதாவது பண்ணணும், ஃபிசிக்கலாக எதாவது பண்ணணும், அந்த மாதிரியான ஆட்டிடியூட் வந்து எனக்கு சின்ன வயசுலேயே இருந்தது. ஈவன் 15 மணி நேரம் கூட நான் வேலை பார்ப்போம். அதுக்கு அந்த நேரத்தில் நமக்கு ஃபிசிக்கலாக நம்ம விளையாடுறது, ஒர்க் அவுட் பண்ணுறது, உடம்பு பார்த்துக்கிறது, அந்த நேரம்லாம் நமக்கு இருக்கவே இருக்காது. ஏன்னா வேலை கற்றுக்கணும், பெருசாக சாதி பெருசாக நம்ம வீட்டுக்கு சப்போர்ட் பண்ணணும், அந்த மாதிரி இன்டென்ஷனில் போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கு நேரமே இருக்காது. அதுக்கப்புறம் நம்ம படிக்க சென்னைக்கு வரோம், அவ்வளோதான். ஊருக்கும் ஊரில் இருந்த லைஃப் ஸ்டைலுக்கும் அதுக்கே நம்ம ஒரு எண்டு கார்டு போட்டு வந்துட்டோம். ஊர்லேருந்து சென்னைக்கு படிக்க வந்தோம். படிக்க வந்துட்டு படிப்புன்னு போயிட்டு இருக்கும்போது விளையாடுறதுக்கு நேரம் இல்லை. இப்போ அந்த நேரத்தில் விளையாட்டு ஃபிசிக்கலாக நம்ம இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, அது எல்லாமே இது பண்ணுறதுக்கு நேரமே இல்லாமல் போயிருந்துது. அதுக்கப்புறம் வேலை, அதுக்கப்புறம் ப்ரமோஷன் வாங்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அப்படியே வேலை வேலை வேலைன்னு போகும்போது திரும்பி பார்த்தா பர்சனலாக நம்ம உடம்பு விளையாட்டு இதை பற்றி கவனிக்கிறதுக்கு நேரம் இல்லாமல் போயிடுச்சு. அப்புறம் ஒரு கட்டத்தில் அமெரிக்கா வந்தோம், இங்கே வந்தாலும் காசு நிறைய காசு சம்பாதிக்கணும், வீட்டுக்கு சப்போர்ட் பண்ணணும், வீட்டுக்கு இது பண்ணணும் அப்படின்ட்டு வீடு. அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணேன், இல்லை நமக்குன்னு நேரம் ஒதுக்கணும், நமக்குன்னு நேரம் ஒதுக்கணும். நாளைக்கு அரை மணி நேரம் நான் ஒதுக்கினேன்,
வேற எதுவுமே பண்ணல, அரை மணி நேரம் தான் ஒதுக்கணும் அதிகபட்சம் நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு புஷ்அப் எடுக்க ஆரம்பிச்சோம். வீட்டிலேயே இருந்துட்டு காலையில் எழுந்திரிச்சோன்னா புஷ்அப் எடுப்பேன். ஃபஸ்ட்டு பிகினிங்கில் எடுக்கும்போது எனக்கு 7 புஷ்அப் எடுத்தேன்னா அவ்வளோதான், அதுவே அதிகம். அந்த மாதிரி தான் இருந்தது எனக்கு என்னோடய உடம்பு. ஆனால் நான் விடலை, டெய்லி 7 புஷ்அப் எடுத்துகிட்டே இருப்பேன். அது வந்து ஒரு நாள் வந்து 15 புஷ்அப் ஒரு கட்டத்தில் 15 புஷ்அப் ஒரே நேரத்தில் என்னால் எடுக்க முடியும். அந்த நேரம் தான் எனக்கு என்னைய நான் புஷ் பண்ணேன், இதான்டா சரியான நேரம்னு சொல்லிட்டு ஜிம்மு போனேன். ஜிம்முக்கு போயிட்டு ரெகுலராக ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பித்தேன். அவள் எல்லாருக்கையும் அட்வைஸ் கேட்டேன், என்ன பண்ணலாம் இது பண்ணலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் என்னோடய சாப்பாடு விஷயத்தை நான் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பித்தேன். எது சாப்பிட்ணும், எது சாப்பிடக்கூடாது, அது ஒரு விஷயம் எல்லாமே என்னை தேடி வந்துச்சு. நான் எப்போ நான் ரெடியாக ஆகிட்டனோ இதுக்கு எல்லாமே எல்லா சோர்ஸுமே எனக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிது. அதுக்கேற்ற மாதிரி நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சது. நான் எனக்கு தேவையில்லாத விஷயம்லாம் நிறைய சினிமா பார்ப்பேன், டிவி ஷோ எல்லாமே உட்காந்து யூடியூப்ல உட்காந்து பார்த்துக்கிட்டு நேரத்தை வேஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் நான் என்னோடய நேரத்தை நான் யூஸ் பண்ணணும்னு நான் முடிவெடுத்தேன். அந்த நேரத்தை எனக்காக இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சேன். கரெக்டாக நான் ஒரு 3 வருஷமாக கண்டினியூஸாக நான் இந்த மாதிரி லைஃப் ஸ்டைலுக்கு நான் மாறினேன். எனக்கே ரொம்ப என்னை பிடிக்க ஆரம்பிச்சிது. நான் அடிக்ட் ஆகிட்டேன்னு சொல்லலாம், இந்த மாதிரி ஃபிட்னஸ்க்கு அடிக்ட் ஆகிட்டேன்னு சொல்லலாம். ஈவன் எனக்கு உடம்பு சரியில்லைனாலும் ஒரு நாள் எனக்கு ஒரு உடம்பு சரியில்லை, காய்ச்சல் அப்படியே 2-3 நாள் என்னால் ஒர்க் அவுட் பண்ண முடியல, முடியாமல் போச்சுன்னா அப்படி ஃபீல் பண்ணுவேன் அது அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு நான் அடிக்ட் ஆனேன். ஸோ இது ஒரு நல்ல குட் அடிக்ஷன் தான். ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியாதா? நீங்கள் என்னென்ன தேவையில்லாத விஷயம்லாம் லைஃப்பில் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அது எல்லாமே திரும்பி பார்த்தோன்னா அது உங்கள் லைஃபுக்கு ஜஸ்ட் டைம் பாஸ் பண்ணிடுவீங்க. டைம் வந்துட்டு அப்படி ஜஸ்ட் அது நீங்கள் சும்மா இருந்தாலே டைம் அது பாஸ் ஆகிடும். ஆனால் சும்மா இல்லாமல் நீங்கள் உங்களுக்காக விஷயம் என்ன பண்ணுறீங்களோ அதை நீங்கள் முடிவெடுத்து பண்ணுங்கள். நிச்சயம் உங்களால் முடியும். ஒரு நாளைக்கு நான் வந்து என்னோடய ஃபிசிக்கலாக ஒர்க் பண்ணுற என்னோடய ப்ரொஃபஷனல், ஆனால் 60 மணி நேரம் மேலே ஒரு வாரத்துக்கு நான் வேலை செய்வேன். ஆனாலும் எனக்கு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எனக்குன்னு நான் அதை ஒதுக்கி நான் அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு சின்னதாக ஒரு பேபி ஸ்டெப் எடுத்து வைக்கிற மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்கள் ஜேர்னியை. நிச்சயமாக நான் சொல்கிறேன், உங்கள் லைஃப்பு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு புதுசான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு கொடுக்கும். நீங்கள் எப்போ நீங்கள் உங்கள் ஹெல்த் மேலே உங்களை மேலே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, ஏன் நீங்கள் அந்த விஷயம் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சேன்னா உங்களுக்கே உங்களை பிடிக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? இதை கேட்டுட்டு இருக்கிற என்னோட நண்பர்கள் ஒரு 4 பேர் வந்து இன்ஸ்பயர் ஆகி அவங்க லைஃப்பில் ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷன் கிடச்சி அவங்க மாறியிருந்தாங்கன்னா ஐ ஆம் ஸோ ஹாப்பி. அது எனக்கு ரொம்ப சந்தோஷப்படுது. எனக்கு இந்த இன்ஸ்பிரேஷன் வந்துட்டு பெரிய பெரிய சினிமா ஸ்டாரு, மாடலு, பாடி பில்டரு அவங்கெலாம் எனக்கு கிடையாது, என்னோடய நண்பர்கள் தான். என்னோட ப்ரொஃபஷனல் வேலை பார்க்குற என்னோடய நண்பர்கள் தான் அவங்கள பார்த்து அவங்க என்னை மோட்டிவேட் பண்ணி பண்ண முடியும்டா உன்னால் முடியும் நீ இருக்க. அவங்க வந்து என்னை புஷ் பண்ணதால் தான் நான் என்னால் முடிஞ்சது. ஸோ அதே மாதிரி தான் அந்த புஷ் தான் நான் உங்களுக்கு கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். இந்த ஸ்டோரியை வந்துட்டு நான் ஒரு என்னோடய அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு 4 சவத்தில் உட்காந்துக்கிட்டு சொல்லியிருக்கலாம், அவர் ஷூட் பண்ணியிருக்கலாம். பட் நான் அப்படி தான் நான் நினச்சேன். அங்கேருந்து ஃபோன் பண்ணி சொல்லும்போது நான் ஓகே சொல்லிக்கலாம், நான் ஷேர் பண்ணுறேன், நான் ஐ டோன்ட் மைண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் ஆனால் இங்கே இனிஷியேட்டிவ் பார்த்தோன்னே என்னை கூப்பிட்டு ஒவ்வொரு லொக்கேஷனுக்காக போயிட்டு இங்கேருந்து சொல்லலாம், பார்க்குறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கட்டும், அது கொடுக்கணும் அப்படின்ட்டு அந்த எஃபோர்ட் இருக்குல்ல, நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த மனுஷன் வந்துட்டு இது இவ்வளோ பேஷனாக வந்துட்டு ஒரு யூடியூப் சேனல் இந்த அளவுக்கு ஒரு எஃபோர்ட் எடுத்து பண்ணுறது வந்து, இப்போ நான் எப்படி அடிக்ஷனாக இருக்கணும் லைக் நம்ம ஃபிட்னஸில் விட, அதேமாதிரி இந்த மனுஷன் சொல்கிற வார்த்தையே இல்லை. இந்த கேமரா எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு இடத்துமா வந்து நீங்கள் பார்க்குற ஆடியன்ஸுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், நான் சும்மா எல்லாம் எது கண்டதை காட்ட போகிறேன் அப்படின்னு இல்லாமல் பார்த்து எடுக்கிற விஷயம் பார்த்தா இன்ஸ்பயர் ஆகுது. மேபி நான் சொல்ல முடியாது, நானே நாளைக்கு கேமரா தூக்கிட்டு சுற்றலாலும் சுற்ற வாய்ப்பு இருக்குது, அந்தளவுக்கு இன்ஸ்பயர் ஆகியிருக்கேன். பட் ஐ ஆம் ஸோ ஹாப்பி இந்த மீட்டிங்கை நான் வந்து வெங்கியை மீட் பண்ணதோட.